அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவர் வெளியிட்ட ஒரு செய்தி, இந்தியா தான் வேணும் அப்படின்னு எலான் மஸ்க் வெளியிட்ட செய்தி உலகம் பூராவும் காட்டுத்தீர் போல பத்திக்கிட்டு எரியுது நண்பர்களே. உலகத்துடைய ஊடகங்களும் சரி, சமூக ஊடகத்திலையும் சரி, இது மிகப்பெரிய அளவில் இந்தியா தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்குது. எலான் மஸ்க் எந்த விஷயத்தில் இப்படி இந்தியா தான் வேணும் அப்படிங்கிற கோஷத்தை கொளுத்தி போட்டாரே, இதனுடைய பின்விளைவுகள் சீனாவை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. நேற்றைய தினம் எலான் மஸ்க் சாதாரணமாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் நண்பர்களே. அதில் அவர் வந்து இந்தியா தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்னெடுத்தார். அவர் என்ன சொன்னார் அப்படி அந்த ட்வீட்டில் அப்படின்னாக்கா, ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு சபை இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்தியா ஏன் உறுப்பினராக இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்பினவர். உலகத்திலேயே ஆக அதிக ஜனத்தொகையை கொண்ட ஜனநாயக நாடான இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு சபையில் இதுவரைக்கும் இடமளிக்கவில்லை அப்படிங்கிறது அந்த ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு நியாயமான அமைப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டாரு. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினராக இல்லாமல் இருக்கிறது போன்ற முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எலான் மஸ்க் போட்ட ட்வீட்டு. அவர் போட்ட அந்த பதிவானது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. கடந்த கால் நூற்றாண்டு காலமாக பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக்கப்பட வேணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்தியாவால் மட்டுமல்ல ஏனைய பல நாடுகளாலும் வலியுறுத்தப்பட்டு வருது. ஆனாலும் இப்போது அதே கருத்தை அரசியல் சாராத பன்னாட்டு பெரும் முதலாளிகள் எழுப்ப தொடங்கியிருக்கும் நிலையில் அந்த கோரிக்கை மீண்டும் விவாத பொருளாகி இருக்குது. அடுத்து வரும் காலங்களில் எரிசக்தி, நுகர்வு தேவை, சேவைத்துறை ஆகியவை இந்தியாவில் கூடுதல் கவனம் பெற இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த உலகின் பார்வையும் இந்தியாவின் மீது குவிந்து வருவதில் வியப்பில்லை. உலகில் மிக அதிகமான ஜனத்தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கிற இந்த சூழலில் கூட ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினராக இந்தியாவை ஏற்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது அப்படின்னு ஆப்பிரிக்க யூனியனை சேர்ந்தவர்கள் பலரும் குரல் எழுப்பியிருக்காங்க. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ கோட்டாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வெளியிட்ட ஒரு செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்பிரிக்கா கண்டம் முழுமைக்குமே இங்கே ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு சபையில் ஒரு உறுப்பினர் பதவி கூட வழங்கப்படாதது வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் பலரும் உள்ள போய், பலர் அப்படின்னா பல தொழிலதிபர்கள், பல தலைவர்களை சொல்கிறோம், பலரும் அதற்கு பதில் எழுதும் விதமாக இந்தியா கூட இல்லையே அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாங்க. மிக முக்கியமாக மிகப்பெரிய பங்கு சந்தை முதலீட்டாளரான மைக்கேல் ஐசன்பர்க் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இதை பத்த வைக்கிறாரு. இந்தியா கூட இதில் இல்லையே அப்படின்னு இந்த ஐநா பொதுச் செயலாளர் போட்ட ட்வீட்டுக்கு அவர் பதில் எழுத போக, அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் இவர் எலான் மஸ்க் வந்து அந்த ட்வீட்டையே போட்டார் நண்பர்களே. இது மட்டுமல்ல, இப்பொழுது பலரும் இதில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா மட்டுமில்ல, தென் அமெரிக்க நாடுகளுக்கும் இதில் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது இந்த பேச்சு பெரிய அளவில் அடிபட ஆரம்பிச்சிருக்குது. இதே விவாதத்தில் பலரும் என்னத்தை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னாக்க, நியாயமாக இந்தியாவுக்கு இதில் இடம் அளிக்க வேணும், ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டுக்காவது இடம் அளிக்க வேணும் இல்லையா, அதே போல் தென் அமெரிக்காவுக்கும் இடம் அளிக்க வேணும். இதற்கெல்லாம் எதிராக நிற்பதே குறிப்பாக இந்தியா வந்து ஐநா சபையுடைய பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவி பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்துகிட்டு இருக்கிற ஒரே நாடு சீனா தான். அதுவும் சீனா வந்து வீட்டோ பவரை கையில் வச்சிருக்கிற நாடு. இந்த சீனா வந்து இந்தியாவை எதிர்ப்பது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன நாம் யோசிச்சு பார்க்கணும்னா நண்பர்களே, இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஐநா சபையில் இந்தியாவுக்கு தான் நிரந்தர உறுப்பினர் பதவியை வழங்கினாங்க. அதை வந்து வேண்டாம்னு மறுத்த நம்முடைய அன்றைய பிரதமர், இந்தியாவுடைய முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் அப்படின்னாக்க, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பதவியை நீங்கள் சீனாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். சீனாவுக்காக தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்த நாடு இந்தியா.
ஆனால் அப்பேற்பட்ட இந்தியாவுக்கு அதே பதவியை, நிரந்தர உறுப்பினர் பதவியை வழங்குவதற்கு சீனா தடையாக இருக்குதே அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. அது சரி, இந்த ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில்னா என்ன, அதனுடைய நிரந்தர பதவி எதுக்காக அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறதே நமக்கு புரியும். ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது இல்லையா நண்பர்களே, அதில் வந்து உலகின் எல்லா நாடுகளும், கிட்டத்தட்ட எல்லா நாடுகள், நார்த் கொரியா போன்ற ஒரு சில நாடுகள் அதில் இல்லை, அல்லது ஐநா சபை அங்கீகாரம் கொடுக்காத நம்ம கைலாசா போன்ற நாடுகள் அதில் உறுப்பினராக இருக்காது. மற்றபடி உலகின் எல்லா நாடுகளும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இரண்டாம் உலக போருக்கு பிறகு அந்த போரில் வெற்றி பெற்ற நாடுகள்லாம் உருவாக்குனது தான் இந்த ஐநா சபை. அதில் வெற்றி பெற்ற நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய ஐந்து நாடுகள் இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் உருவாக்கி அதில் தாங்க வந்து நிரந்தர உறுப்பினர்களாக உட்கார்ந்துக்கிறாங்க. பாதுகாப்பு கவுன்சில்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா அப்போதான் நமக்கு இதோட முக்கியத்துவம் தெரியும், ஏன் இந்தியா அங்கே உட்காரணுங்கிறது தெரியும். உலகத்தில் எங்காவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு வைங்களேன், இப்போ சோமாலியாவில் பிரச்சனை ஏற்படுது, ஏன் இப்போ இஸ்ரேலில் கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது அங்கே ஐநா சபையுடைய படை இருக்குது இல்லையா, முப்படைகள், படையை நாம் அந்த நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதை அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்கிறது ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை தான். அப்போது சோமாலியா நாட்டுக்கோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சோமாலியா நாட்டுக்கோ அல்லது இப்போ லெபனானில் நிற்குது லெபனானுக்கோ நாம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட படை அனுப்பணும், அமைதி காக்கும் படை அனுப்பணும் அப்படின்னா அந்த முடிவை யார் எடுக்கிறது, ஐக்கிய நாடுகள் சபையுடைய உறுப்பினர்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் இரண்டு விதமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஒன்று நிரந்தர உறுப்பினர்கள், நான் ஏற்கனவே சொன்ன ஐந்து நாடுகள், மற்றவை டெம்பரரி உறுப்பினர்கள், அதாவது ரொட்டேஷனில் வர்ற வருஷம் வந்து 20 நாடுகளை அதில் உட்கார வைப்பாங்க, அப்புறம் அந்த பதவி ரொட்டேஷனில் போகும், மாறுவாங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த 20-25 நாடுகள் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுப்பாங்க. ரைட்டு, அந்த நாட்டில் பிரச்சனை நடக்குது, அங்கே வந்து நாம் வந்து படை அனுப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஓட்டு போட்டால் இது நிறைவேறுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது, வீட்டோ பவர் பேர். அது என்ன அப்படின்னா, மொத்தம் அந்த 25 பேரில் 24 பேர் இப்போ சோமாலியாவுக்கு படை அனுப்பலான்னு சொல்கிறாங்க, அல்லது பாகிஸ்தானில் பிரச்சனை பாகிஸ்தானுக்கு அனுப்பலான்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நாடு, உதாரணத்துக்கு சீனாவோ ரஷ்யாவோ எடுத்துக்கோமே, அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்போது அந்த ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானமே நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த வீட்டோ பவர், அந்த 5 நிரந்தர உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்பெஷல் பவர். இந்த பவரை வச்சுக்கிட்டு தான் சீனா வந்து இப்பொழுது எல்லா வேலைகளையும் செய்து வருது. ஐநா சபையில் எந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னாலும் இப்போ இந்த 5 பேரும் சேரின்னு சொல்லணும் இல்லையா பாதுகாப்பு சபை தீர்மானங்களுக்கு, அங்கே தான் பிரச்சனையே எழுது. அதனால தான் அந்த 5 பேருக்கும் உலக அரங்கில் அவ்வளவு பவர். அதனால தான் அந்த இடத்துல இந்தியாவை அமர வேணும், உலகத்திலே அதிக ஜனத்தொகை கொண்ட இந்தியா அமர வேணும், ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் அமர வேணும், தென் அமெரிக்காவிலிருந்து ஒருத்தராவது அமர வேணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்திருக்குது. நியாயம் தானே? இதை வழக்கமாக அரசியல்வாதிகள் தான் கிளப்புவாங்க, இந்த முறை எலான் மஸ்க் போன்ற பெரிய தொழிலதிபர்கள் கிளப்பியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பாய்.